அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அழகான ஈஸியான பிளான்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் நம்ம வீட்டில் வீட்டை சுற்றி இருக்கிற குச்சிகளை வச்சு, கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம ஒரு அழகான பிளான்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி, நம்ம வீட்டில் இருக்கிறதே தான். அதே மாதிரி இந்த மாதிரி கட்டு கம்பி இல்லை டைட்டாக நிற்கிற மாதிரி எந்த கம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சிகள். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த மரத்தை வெட்டினப்போ அதில் இருந்த சின்ன சின்ன குச்சி மட்டும் நான் எடுத்திருக்கேன். எந்த சைஸில் வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அதோடய ஹைட் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு இந்த லென்த்தில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் டேங்கிள்டு ஹார்ட் பிளான்ட், எந்த பிளான்ட்னாலும் பரவாயில்ல. ஸோ இதை எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து மூணு குச்சியை இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அதோட ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ கேப் விட்டு நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இந்த மூணு குச்சியுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே ஹைட்டு ஒரே விட்டு அந்த மாதிரி இருக்கிற குச்சிங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த குல்ஃபி ஸ்டிக்லாம் வரும் இல்லைங்களா, அதில் கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் நம்ம எந்த அளவுக்கு குச்சி வைக்கிறோமோ அந்த குச்சியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் நம்ம அது மேலே எவ்வளோ பெரிய தொட்டி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குச்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டுக்கம்பி வச்சு கட்டி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிளான்டர் வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து இதை இந்த மூணு பக்கம் இப்படி வர மாதிரி விரிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்டாண்ட் ஆகிடும், மேலே வந்து தொட்டி வைக்கிற இடமா ஆகிடும். அவ்வளோதான். இது மேலே வந்து நம்ம இப்போ இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு நம்ம என்ன தேவையோ அந்த செடியை நம்ம அதில் நட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே மாதிரி இன்னும் நிறையா குச்சிகள் வச்சு ஒரு 6 to 7 வந்து எடுத்திருக்கோம். இப்போது இதில் வந்து நான் என்னோடய டேங்கிள்டு ஹார்ட் செடி வந்து வைக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி கொடி, இந்த நம்ம வீட்டில் வந்து அந்த குட்டி குட்டி ரோஸ்லாம் பூக்கும் இல்லைங்களா, மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடி இருந்தால் கூட நம்ம வந்து இதே மாதிரி வைக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு தொட்டிலையும் வச்சுட்டு அதை வந்து ஃபில் பண்ணி நம்ம அந்த பிளான்டரில் வைக்க போகிறோம். மணி பிளான்ட் கூட வைக்கலாம். என்ன என்ன செடி நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையா வளரும், அழகாக வளரும், ஈஸியாக கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற செடிகள், சக்யூலன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, நீங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்களோ அது வந்து அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். நான் இது வந்து இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் ஆல்ரெடி சும்மா வெளியில் கடந்த கொட்டாங்குச்சி தான், நான் அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணலை. ராவாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு எப்போவுமே, அதனால் பெருசாக இதுக்கு வந்து பெயிண்டிங்கு இல்லை வார்னிஷ் அதெல்லாம் பண்ணலை. நீங்கள் அந்த மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா கலர் கலராக இந்த தொட்டிங்களுக்கு பெயிண்ட் அடித்து கூட நம்ம அழகாக ஹோம் டெக்கருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செடியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நம்ம மண்ணை ஃபில் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான். எப்போவுமே வந்து இந்த செடிங்கள்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நிறைய செடி வந்து கிடைக்கும். ஒரே செடியை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சம் கேசஸில் சில செடிங்கள்லாம் வந்து சம்மரில் வந்து செத்து போயிடும். அந்த டைமில் நமக்கு வந்து இன்னொரு செடி அதிலேருந்து கிடைக்காமல் போயிடும். நம்ம எவ்ரி டைம் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே கட்டிங்லேருந்து ப்ரொபகேட் பண்ணுறது இல்லை லீவ்ஸ்லேருந்து ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால்
நான் வந்துட்டு இந்த செடியே எங்கள் வீட்டில் ஏகப்பட்டது நான் வச்சுருக்கேன். ஸோ தட் ஒரு செடி வந்து நமக்கு எப்படியாவது அது செத்து போயிட்டாலும் நமக்கு மற்ற செடிகளில் வந்துட்டு அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கொட்டாங்குச்சியில் குட்டி குட்டி பிளான்டர்ஸில் வந்து நீங்கள் வச்சு ப்ரொபகேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம வீட்லேயும் அதை வந்து நிறையா யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் கட் பண்ணி நீங்கள் வளர்க்க கட் பண்ண செடியுமே நல்லா வளரும். கட்டிங்லேருந்து வளர்ந்த செடியும் சூப்பராக இருக்கும். அது ஒரே செடியாக அப்படியே விடாமல் இருந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாமே மண் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக நமக்கு ரெடி ஆகிடும். இது நார்மல் மண் தான் எடுத்திருக்கேன், மண் ப்ளஸ் கோகோபீட். ஸோ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெயிட் தாங்குறோம் அந்த குச்சி மூணுமே. ஒரு கொட்டாங்குச்சியில் இந்த அளவுக்கு மண் போட்டாலுமே அது வந்து அழகாக தாங்கி தான் நின்றுட்டுருக்கு இன்னமும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து டேபிள் மேலேயோ இல்லைனா வந்து என்ட்ரன்ஸ் கிட்டேயோ இல்லைனா ஒரு ஜன்னல் இருக்குது அது மேலேயோ அந்த மாதிரி நீங்கள் லைனாக அடுக்கி வைக்கலாம், இல்லைனா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அது அழகாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அதை பிளேஸ் பண்ணி நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது தேன்மொழி. வணக்கம்.